அனைவருக்கும் வணக்கம். உலகின் மிகப்பெரிய பொம்மை தயாரிப்பு நிறுவனமான லெகோவை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கம்பெனி தான் முதன் முதலா இன்டர்லாக்கிங் பில்டிங் பிரிக்ஸ அறிமுகப்படுத்தினாங்க. டென்மார்க்ல மிகவும் ஏழ்மையான குடும்பத்துல பிறந்த கிறிஸ்டியன்சன் எப்படி இந்த பில்லியன் டாலர் கம்பெனியை உருவாக்குனார்னு பார்க்கலாம் வாங்க. ஓலே கிர்க் கிறிஸ்டியன்சன் டென்மார்க்ல 1891 ஏப்ரல் 7 ஜென்ஸ் நீல்ஸ் மற்றும் கிறிஸ்டைன் தம்பதிக்கு 10வது குழந்தையா பிறந்தாரு. இந்த தம்பதிக்கு மொத்தம் 13 குழந்தைங்க. அதனால இவங்களோட குடும்பம் மிகவும் வறுமையில வாடிச்சு. இந்த சூழ்நிலையிலயும் கிறிஸ்டியன்சனை ஆரம்ப கல்வி கற்க ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. அவருக்கு 6 வயசு இருக்கையில குடும்பத்துக்கு உதவுறதுக்காக ஒரு பண்ணையில வேலைக்கு சேர்ந்தாரு. அதனால வாரத்துல 2 நாளைக்கு தான் ஸ்கூலுக்கு போவாரு. அவருக்கு 14 வயசு இருக்கையில அவரோட அண்ணங்கிட்ட உதவியாளரா சேர்ந்து தச்சு வேலையை கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 1911 அவரோட 20வது வயசுல தச்சு தொழில் செய்யறதுக்காக ஜெர்மனிக்கு போனாரு. அங்க 5 வருஷம் இருந்துட்டு டென்மார்க்கு திரும்பினாரு. அவர் இந்த 5 வருஷத்துல சம்பாதிச்ச பணத்துல பில்லுண்டல ஒரு மரத்தாலான பொருட்களை செய்யற ஒர்க் ஷாப்ப 1916 வாங்கினாரு. இதுல மரத்தாலான கதவு ஜன்னல்கள் மற்றும் வீடுகளுக்கு தேவையான பர்னிச்சர்களை தயாரிச்சாரு. அதுக்கப்புறம் தொழில் படிப்படியா வளர ஆரம்பிச்சது. அதனால கிறிஸ்டியன்சன் பல பேரை வேலைக்கு சேர்த்தாரு. இந்த நிலையில 1924 எதிர்பாராம நடந்த தீ விபத்துல அவரோட ஒர்க் ஷாப்பும் கூடவே இருந்த வீடும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஆனாலும் இதனால மனந்தளராத கிறிஸ்டியன்சன் முன்ன விட பெரிய ஒர்க் ஷாப்பையும் கூடவே வீட்டையும் கட்டினாரு. அதுக்கப்புறம் தொழில் படிப்படியா வளர ஆரம்பிச்சு. இந்த நிலையில 1930 ஆரம்பத்துல டென்மார்க்ல ஏற்பட்ட மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியினால கிறிஸ்டியன்சனோட விற்பனை சரிய தொடங்குச்சு. விவசாய விளைபொருட்களோட விலை வெகுவா குறைஞ்சதுனால மக்களால கிறிஸ்டியன்சனோட தயாரிப்புகளை வாங்க முடியல. இதனால வேற வழியே இல்லாம 1932 ஆரம்பத்துல 7 பேரை மட்டும் வேலைக்கு வச்சுக்கிட்டு மத்த எல்லாரத்தையும் வேலையை விட்டு நீக்கிட்டாரு. மேலும் கம்பெனியை காப்பாத்துறதுக்காக மரபொம்மைகளையும் செஞ்சு விக்க ஆரம்பிச்சாரு. இந்த காலகட்டத்துல மரத்தாலான ஏணிகள் மற்றும் துணி தேய்க்கிற மேஜைகளை வித்ததன் மூலம் கொஞ்சம் பணம் கிடைச்சது. ஒரு கட்டத்துல அதோட விற்பனையும் சுத்தமா நின்னு போச்சு. அதனால சம்பளம் கொடுக்க முடியாம எல்லா வேலையாட்களையும் நிறுத்திட்டாரு. கடைசியில செலவுகளை சமாளிக்க முடியாம ஒர்க் ஷாப்பை இழுத்து மூடிட்டாரு. இந்த நிலையில அவரோட மனைவியும் உடல்நல குறைவால இறந்துட்டாங்க. அதனால அவரோட 4 குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்பும் கூடுச்சு. அதுக்கப்புறம் 1932 August 10 மரத்தாலான பொம்மைகளை செய்யற ஒரு புதிய கம்பெனிய ஆரம்பிச்சாரு. அப்ப தான் தயாரிக்கிற விளையாட்டு பொருட்கள் தரமாவும் குழந்தைகளோட வளர்ச்சிக்கு உதவுறதாவும் இருக்கணும்னு முடிவெடுத்தாரு. ஆரம்பத்துல மரத்தாலான பறவைகள் விலங்குகள் வாகனங்கள் மற்றும் வீடுகளை தயாரிக்க ஆரம்பிச்சாரு. கிறிஸ்டியன்சனோட ஒரு மகனான காட்ஃபிரட் ஸ்கூல் போன நேரம் போக மீதி நேரம் எல்லாம் தந்தைக்கு உதவி செஞ்சாரு. ஆரம்பத்துல மரபொம்மைகளோட விற்பனை சொல்லிக்கிற மாதிரி இல்ல. அதனால கிறிஸ்டியன்சன் விவசாயிகள் கிட்ட பொம்மைய கொடுத்துட்டு அதுக்கு பதிலா வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கிக்குவாரு. இந்த நிலையில ஒரு நாள் கம்பெனிக்கு வந்த ஒரு மொத்த வியாபாரி நிறைய பொம்மைகள் வேணும்னு ஆர்டர் கொடுத்துட்டு போனாரு. இதனால கிறிஸ்டியன்சன் நிறைய பேரை வேலைக்கு எடுத்து ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு பொம்மைகளை தயாரிச்சாரு. இந்த நிலையில ஆர்டர் கொடுத்தவர் மிகப்பெரிய கடன்ல சிக்கிக்கிட்டதுனால தன்னால பொம்மைகளை வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இதனால கிறிஸ்டியன்சன் தான் தயாரிச்ச பொம்மைகளை கார்ல ஏத்திக்கிட்டு வீதி வீதியா போய் விக்க ஆரம்பிச்சாரு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு எல்லா பொம்மைகளையும் வித்துட்டாரு. இதனால பெரிய லாபம் இல்லைனாலும் குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு இருந்தது. இந்த நிலையில 1934 கம்பெனிக்கு ஒரு நல்ல பேரா வைக்க நினைச்சாரு. பல யோசனைக்கு அப்புறம் பிளேவெல்லுங்கிற அர்த்தமுடைய டேனிஷ் வார்த்தையான லெக்காட்ட சுருக்கி லெகோன்னு வச்சாரு. இந்த காலகட்டத்துலதான் பொம்மைகளை தயாரிக்கிறதுக்காக முதல் மில்லிங் மிஷினை வாங்கினாரு.
பண்ணாரு. அதுக்கப்புறம் பல வகையான மரத்தாலான பொம்மைகளை தயாரிக்க ஆரம்பிச்சாரு. இதுல வாத்து பொம்மை மிகவும் பிரபலமாகி விற்பனையில சக்கபோடு ஓட்டுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா லெகோவோட தயாரிப்புகள் மக்கள் கிட்ட அறிமுகம் ஆக ஆரம்பிச்சுது. லெகோவோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் அதோட தரம் தான். இதுக்காக தரமான பிரிச்சி மரங்களை ஃபாரஸ்ட்ல இருந்து வெட்டிக்கிட்டு வந்து அதை 2 வருஷத்துக்கு காய வச்சு கடைசியா சூளையில 3 வாரத்துக்கு காய வச்சதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து பொம்மைகளை தயாரிச்சாங்க. பிறகு தயாரிச்ச பொம்மைகளுக்கு 3 தடவை வார்னிஷ் அடிச்சதுக்கு அப்புறம் தான் பெயிண்ட் அடிச்சாங்க. இதனால லெகோவோட தயாரிப்புகள் பல வருஷத்துக்கு நீடிச்சு நிலைச்சது. ஒரு தடவை காட்ஃபிரட் பொம்மைகளோட உற்பத்தி செலவை குறைக்கிறதுக்காக 3 கோட் அடிச்சுட்டு இருந்த வார்னிஷ 2 கோட்டா குறைச்சாரு. இத கேள்விப்பட்ட கிறிஸ்டியன்சன் கோபமாயி அந்த பொம்மைகளுக்கும் 1 கோட் வார்னிஷ் அடிச்சு விற்பனைக்கு அனுப்பி வைக்க சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் லெகோ நிறுவனம் தங்களோட தயாரிப்புகளோட தரத்துல சமரசம் செய்யாததுக்கு இந்த நிகழ்வு ஒரு முக்கிய காரணம். இந்த நிலையில 1942 மின்சார கசிவுனால ஏற்பட்ட தீ விபத்துல கம்பெனி முழுசா எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. எதுக்கும் மனந்தளராத கிறிஸ்டியன்சன் 2 வருஷம் கஷ்டப்பட்டு 1944 புதிய ஃபேக்டரிய உருவாக்குனாரு. இந்த நிலையில 2 உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் கம்பெனிக்கு தேவையான மூலப்பொருட்கள் கிடைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டது. அதனால எல்லா தயாரிப்பாளர்களும் விலை கம்மியான பிளாஸ்டிக்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த நிலையில டென்மார்க்ல நடந்த ஒரு கண்காட்சியில கலந்துகிட்ட கிறிஸ்டியன்சன் அங்க வச்சிருந்த பிளாஸ்டிக் மோல்டிங் மெஷினை பார்த்தாரு. அதை பார்த்த கிறிஸ்டியன்சன் இதுல நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா கருதினாரு. அதனால பணத்தை திரட்டி டென்மார்க்லயே முதன் முதலா பிளாஸ்டிக் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மெஷினை 1947 இங்கிலாந்துல இருந்து இறக்குமதி பண்ணாரு. அதை வச்சு முதல்ல டிராக்டர் பொம்மைய தயாரிச்சு விற்க ஆரம்பிச்சாரு. அது குழந்தைகளிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. இந்த காலகட்டத்துலதான் ஹிலாரி ஃபிஷர் பேஜ்ங்கிறவரு பிளாஸ்டிக்காலான பில்டிங் கியூப்ஸ வடிவமைச்சு அதுக்கான காப்புரிமையை வாங்கி இருந்தாரு. இவரோட வடிவமைப்பை வச்சு கிடிகிராப்ட்ங்கிற கம்பெனி அதை தயாரிச்சு வித்தாங்க. இந்த நிலையில லெகோ கம்பெனியும் 1949 பிளாஸ்டிக் பில்டிங் கியூப்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1950 காட்ஃபிரட் லெகோ கம்பெனியோட ஜூனியர் மேனேஜிங் டைரக்டரா பொறுப்பேத்துக்கிட்டாரு. இது நாள் வரைக்கும் தயாரிச்சுக்கிட்டு இருந்த பில்டிங் கியூப்ஸ்ல சரியான லாக்கிங் சிஸ்டம் இல்லாததுனால ஒரு வடிவத்தை உருவாக்கி நகர்த்தறப்ப சரிஞ்சு விழுந்தது. இதை சரி செய்யறதுக்காக லெகோ நிறுவனம் பல பரிசோதனைகளை செஞ்சு இறுதியில வெற்றி அடைஞ்சாங்க. இதுக்கு லெகோ பிரிக்ஸ் பேர் வச்சாங்க. இருந்தாலும் அந்த காலகட்டத்துல பிளாஸ்டிக் பொம்மைகளுக்கு மரபொம்மை அளவுக்கு வரவேற்பு இல்ல. இதனால மோசமான விற்பனையினால பல லெகோ தயாரிப்புகளை திருப்பி அனுப்புனாங்க. அதனால நிறைய தயாரிப்புகள் தேங்க ஆரம்பிச்சது. இதுக்காக காட்ஃபிரட் டென்மார்க் முழுவதும் பயணம் செஞ்சு விற்பனையை அதிகப்படுத்தினாரு. இந்த நிலையில 1954 காட்ஃபிரட் வேலை விஷயமா கப்பல்ல இங்கிலாந்துக்கு போனாரு. அப்ப அவரை சந்திச்ச ஒரு மிகப்பெரிய பொம்மை விற்பனையாளர் தற்போதைய பிளாஸ்டிக் பொம்மைகளோட விற்பனை சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனோ அதை ஒரு சிஸ்டமா உருவாக்குனா நல்ல வரவேற்பு பெறும்னு சொன்னாரு. அது காட்ஃபிரட்டோட மனசுக்கு சரின்னு பட்டது. 1955 முதல் லிகோ சிஸ்டமான டவுன் பிளானை அறிமுகப்படுத்தினாரு. இது குழந்தைகளிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. இருந்தாலும் இந்த பில்டிங் பிரிக்ஸ்ல சில குறைகள் இருந்தது. அது என்னன்னா ஒரு பிரிக்ஸை இன்னொரு பிரிக்ஸோட இணைக்கிறதுல சில கட்டுப்பாடு இருந்தது. அது நாம நினைக்கிற வடிவத்தை உருவாக்குறதுக்கு தடையா இருந்தது. இதை சரி செய்யறதுக்காக லெகோ நிறுவனம் கஷ்டப்பட்டு புது வடிவமைப்பை உருவாக்குனாங்க. இதுக்கான காப்புரிமையை 1958 வாங்கினாங்க. இது குழந்தைகளிடையே நல்ல வரவேற்பு பெற்று அதிக விற்பனையாச்சு. இந்த நிலையில 1958 மார்ச் 11 கிறிஸ்டியன்சன் ஹார்ட் அட்டாக்ல தன்னோட 66வது வயசுல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் காட்ஃபிரட் கம்பெனியோட முழு பொறுப்பையும் ஏத்துக்கிட்டாரு. இந்த நிலையில 1960 ஏற்பட்ட தீ விபத்துல மரபொம்மைகளை தயாரிக்கிற பிரிவு பாதிப்புக்குள்ளாச்சு. இதனால காட்ஃபிரட் மரத்தாலான பொம்மைகள் செய்யறத நிறுத்திட்டு பிளாஸ்டிக் பொம்மைகளை மட்டுமே தயாரிக்கிறதுன்னு முடிவெடுத்தாரு. இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச அவரோட 2 சகோதரர்கள் லெகோ கம்பெனியை விட்டு வெளியேறி புதிய கம்பெனியை தொடங்கினாங்க. இதே வருஷம் காட்ஃபிரட் 450க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தினாரு. இந்த நிலையில 1961 லெகோ தயாரிப்புகளை அமெரிக்காவில் விற்க முடிவெடுத்தாரு.
ஆனா டென்மார்க்ல இருந்து சரியான போக்குவரத்து வசதி இல்லாததுனால சாம்சோனைட் கம்பெனி மூலமா லெகோ பொம்மைகளை தயாரிச்சு அமெரிக்கா மற்றும் கனடாவில வித்தாங்க. அதுக்கப்புறம் உலக நாடுகள்ல இருந்து லெகோ கம்பெனிக்கு வர்றதுக்காக பில்லுண்ட் ஏர்போர்ட்டை காட்ஃபிரட் தொடங்கினாரு. இதனால லெகோ பொம்மைகள் உலகம் முழுவதும் பிரபலமாக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் 1962 பொம்மைகளுக்கு தேவையான டயர்களை தயாரிக்கிற கம்பெனிய ஆரம்பிச்சாங்க. இந்த நிறுவனம் 2011 மட்டும் 381 மில்லியன் டயர்களை தயாரிச்சு சாதனை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1964 இருந்து லெகோ பொம்மைகள் கூட இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1966 லெகோ ட்ரெயின் சிஸ்டத்தை வெளியிட்டாங்க. இது 4.5 வோல்ட் மோட்டார் மற்றும் பேட்டரியில இயங்குச்சு. இது உலகம் முழுவதும் மிகப்பெரிய அளவுல விற்பனையாச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு 4.5 வோல்ட்ல இருந்து 12 வோல்ட்டா அதிகப்படுத்தினாங்க. இந்த நிலையில காட்ஃபிரட் லெகோ தயாரிப்புகளை மிகப்பெரிய அளவுல காட்சிப்படுத்தணும்னு முடிவு பண்ணாரு. அதுக்காக 1968 பில்லுண்டுல லெகோ லேண்ட்ங்கிற மிகப்பெரிய தீம் பார்க்க ஓபன் பண்ணாரு. தொடங்கின முத வருஷமே லெகோ லேண்ட 6 லட்சத்துக்கு மேற்பட்டவங்க பார்வையிட்டாங்க. இதே வருஷம் உலகம் முழுவதும் 18 மில்லியன் லெகோ செட்ஸ் விற்பனையாச்சு. அதுக்கப்புறம் 1969 லெகோ பிரிக்ஸ் விட பெருசா டூப்ளோங்கிற சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. லெகோ பிரிக்ஸும் டூப்ளோவும் ஒன்னோட ஒண்ணு பொருந்துற மாதிரி வடிவமைச்சாங்க. இதுவும் குழந்தைகளிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. அடுத்ததா 1972 லெகோ படகு மற்றும் கப்பலை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1974 லெகோ ஃபேமிலி செட்ல முதன் முதலா மனித உருவங்களை அறிமுகப்படுத்தினாங்க. இது மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. இதே காலகட்டத்துல லெகோ கம்பெனி அமெரிக்காவில தன்னோட முதல் தயாரிப்பு தொழிற்சாலையை தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் லெகோ தயாரிப்புகள்ல யூனிவர்சல் ஜாயின்ஸ், கியர்ஸ், லிவர்ஸ், ஆக்சில்ஸ் அறிமுகப்படுத்தினாங்க. இது நெஜ வாகனங்களை இயக்கிற மாதிரியான உணர்வை ஏற்படுத்திச்சு. இதனால இதுவும் விற்பனையில சக்கபோடு போட்டுது. 1960 இருந்து ஆசிரியர்கள் குழந்தைகளோட கிரியேட்டிவிட்டி மற்றும் ப்ராப்ளம் சால்விங் திறனை அதிகப்படுத்த லெகோ பிரிக்ஸ பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. இதனால 1980 லெகோ கம்பெனி எஜுகேஷனல் ப்ராடக்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆரம்பிச்சு கல்வி கற்க தேவையான பொம்மைகளை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் சுவிட்சர்லாந்துல ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு தொழிற்சாலையை உருவாக்குனாங்க. அடுத்ததா 1985 டெக்னிக் கம்ப்யூட்டர் கண்ட்ரோல்ங்கிற கம்ப்யூட்டர் மூலமா இயக்கிற ரோபோட்ஸ் மற்றும் வாகனங்களை வெளியிட்டாங்க. இதே வருஷம் பிரேசில்ல ஒரு தயாரிப்பு தொழிற்சாலைய தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் 1988 முதல் லெகோ வேர்ல்டு கப் பில்டிங் கான்டெஸ்ட பில்லுண்டுல நடத்தினாங்க. அதுக்கப்புறம் லெகோ கம்பெனி உலகம் முழுவதும் ஒரே மாதிரியா எல்லா வாகனங்களும் 9 வோல்ட்ல இயங்குற மாதிரி தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 1992 4 லட்சம் லெகோ பிரிக்ஸ யூஸ் பண்ணி ஒரு மாளிகையை உருவாக்கி கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாங்க. அடுத்ததா 545 மீட்டர் நீளமுடைய ரயில்வே லைனை உருவாக்கி இன்னொரு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1996 இங்கிலாந்துலயும், 1999 கலிபோர்னியாவிலயும், 2002 ஜெர்மனிலயும் லெகோ லேண்ட திறந்தாங்க. இந்த நிலையில உலகம் முழுவதும் லெகோ தயாரிப்புகளோட விற்பனை குறைய ஆரம்பிச்சுது. இதனால தன்னோட முழு கவனத்தையும் பொம்மை தயாரிப்புல செலுத்துறதுக்காக லெகோ லேண்ட இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மெர்லின் என்டர்டெயின்மெண்ட்ஸ் நிறுவனத்துக்கு வித்துட்டாங்க. இதுக்காக மெர்லின் என்டர்டெயின்மெண்ட்ஸோட 30% பங்குகளையும் போர்ட் மெம்பர் பதவியையும் லெகோ கம்பெனிக்கு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2010 முதல் லெகோ லேண்ட் வாட்டர் பார்க்க கலிபோர்னியாவில் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் புளோரிடாவில 145 ஏக்கர்ல மிகப்பெரிய லெகோ லேண்ட திறந்தாங்க. அதுக்கப்புறம் மலேசியாவில லெகோ லேண்ட், லெகோ வாட்டர் பார்க், லெகோ ஹோட்டலை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான், இத்தாலி, துபாய் போன்ற நாடுகள்ல லெகோ லேண்ட திறந்தாங்க. இப்ப உலகம் முழுவதும் உள்ள லெகோ லேண்ட கோடிக்கணக்கானவங்க பார்வையிடறாங்க. இப்ப பெல்ஜியம், சவுத் கொரியா, சைனா போன்ற நாடுகள்ல லெகோ லேண்டோட கட்டுமான பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் லெகோ நிறுவனம் ஸ்டார் வார்ஸ் மற்றும் இந்தியானா ஜோன்ஸ மையமா வச்சு கேம்ஸ வெளியிட்டதுனால விற்பனை அதிகரிக்க தொடங்குச்சு. இதனால 2011 லெகோவோட விற்பனை 3.5 பில்லியன்
பில்லியன் டாலரா அதிகமாச்சு. இதனால 2012 லெகோ கம்பெனி உலகத்திலேயே மோஸ்ட் வேல்யூபிள் டாய் கம்பெனிங்கிற பெருமையை பெற்றது. இப்ப உலகம் முழுவதும் நிறைய லெகோ தயாரிப்பு தொழிற்சாலைகள் இயங்கிட்டு இருக்குது. லெகோ கம்பெனிக்காக மிகப்பெரிய R&D பிரிவு செயல்பட்டு இருக்குது. லெகோ நிறுவனம் ஒரு நாளைக்கு பல மெட்ரிக் டன் பிளாஸ்டிக்கை பயன்படுத்தி பொம்மைகளை தயாரிக்கிறாங்க. முதல்ல ட்ரக்ல வர்ற பிளாஸ்டிக் மூலப்பொருளை மிகப்பெரிய சைலோஸ்ல சேமிச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை சைலோஸ்ல இருந்து பைப் வழியா மோல்டிங் மிஷினுக்கு அனுப்புறாங்க. அங்க அதை 300 டிகிரி செல்சியஸுக்கு மேல சூடுபடுத்தி தேவையான கலரை சேர்த்து பிளாஸ்டிக் பேஸ்டா மாத்துறாங்க. அந்த பேஸ்டை தேவையான வடிவம் உள்ள அச்சுல அழுத்தி குளிர்விப்பதன் மூலம் பொம்மைய தயாரிக்கிறாங்க. லெகோ கம்பெனி ஆரம்பத்துல இருந்தது மாதிரியே தரத்திலையும் துல்லியத்திலையும் எந்த சமரசமும் செய்யறதில்ல. இதனால உலகம் முழுவதும் வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு காலங்கள்ல தயாரிச்ச லெகோ பிரிக்ஸும் ஒன்னோட ஒன்னு சரியா பொருந்தும். தயாரிக்கப்பட்ட பொம்மைகளை சேகரிக்க AGV-ன்னு அழைக்கப்படுகிற ஆட்டோமேட் கைடட் வெஹிக்கிள் முறைய 1987 லெகோ கம்பெனி அறிமுகப்படுத்தினாங்க. பிறகு தயாரிக்கப்பட்ட பொம்மைகளை 37 மீட்டர் உயரமுடைய மிகப்பெரிய வேர்ஹவுஸ்ல அடுக்கி வைக்கிறாங்க. லெகோ கம்பெனியில பொம்மைகளை தயாரிக்கிறது, சேகரிக்கிறது, வகை பிரிக்கிறது, பேக் செய்யறது, ஸ்டோர் செய்யறதுன்னு எல்லாமே ஆட்டோமேட்டட் சிஸ்டம் மூலமா தான் இயங்குது. உலகம் முழுவதும் மொத்தம் 20,000-க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் லெகோ கம்பெனியில பணிபுரியறாங்க. லெகோ நிறுவனம் தங்களோட தயாரிப்புகளை விக்கிறதுக்காக உலகம் முழுவதும் 150-க்கும் மேற்பட்ட கடைகளை நடத்திட்டு வர்றாங்க. இந்தியாவில 2014 முதல் லெகோ ஸ்டோரை சென்னையில தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் லெகோ நிறுவனம் வார்னர் பிரதர்ஸோட சேர்ந்து தி லெகோ மூவிங்கிற கம்ப்யூட்டர் அனிமேட்டட் படத்தை எடுத்து வெளியிட்டாங்க. இதோட வெற்றியை தொடர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பல படங்களை எடுத்து வெளியிட்டாங்க. 2015 லெகோ விற்பனையில உலகத்திலேயே மிகப்பெரிய பொம்மை தயாரிப்பு நிறுவனமா உருவெடுத்தது. லெகோவோட தனி சிறப்பு என்னன்னா, இவ்வளவு பெரிய நிறுவனமா இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பிரைவேட் கம்பெனியா இயங்கிட்டு இருக்கிறது தான். ஃபோர்ப்ஸ் மேகசின் 2018 மற்றும் 2020 டாப் 100 வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூபிள் பிராண்ட் லிஸ்ட்ல லெகோவை வெளியிட்டாங்க. டைம் மேகசின் 2021 100 மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சியல் கம்பெனிஸ் லிஸ்ட்ல லெகோவை வெளியிட்டாங்க. இப்ப லெகோ நிறுவனம் பிராண்ட் வேல்யூ மற்றும் ரேங்கிங்ல உலகத்திலேயே 1 கம்பெனியா திகழுது. சிறு வயதில் வறுமையில் வாடிய ஓலே கிர்க் கிறிஸ்டியன்சன் விடாமுயற்சி, கடின உழைப்பு மற்றும் பொருட்களின் தரத்தினால் இன்று உலகின் மிகப்பெரிய பொம்மை தயாரிப்பு நிறுவனமான லெகோ சாம்ராஜ்யத்தை உருவாக்கினார் என்றால் அது மிகையாகாது. நன்றி, வணக்கம்.